எக்ஸ்பிரஸ் ஆன்லைன் சேனலில் மற்றொரு புதிய பரிமாணம் தேனி எக்ஸ்பிரஸ் மொபைல் ஆப் தற்போது கூகுள் பிளே ஸ்டோரில் கிடைக்கிறது. உடனே டவுன்லோட் செய்யுங்க. அடுத்தடுத்து ஆடியோ ரிலீஸ். ஒன்றிய அதிமுகவில் சசிகலாவின் பங்கு, அதிமுகவை இணைத்து வைத்த சசிகலா. இப்போதெல்லாம் ஒன்றியம் என்ற சொல்லை குறிக்காமல் அரசியல் விமர்சனம் எழுத இயலாது. அதனால்தான் அனைத்திந்திய அதிமுகவை இன்றைக்கு ஒன்றிய அதிமுக என்று குறிப்பிடலாம் என்று தோன்றுகிறது. அக்கட்சி ஒன்றாகத்தானே இருக்கிறது, பிளவு ஏதும் இல்லையே. அப்படி இருக்க கட்சிக்குள் அனைவரும் ஒன்றியதாக எந்த நிகழ்வும் இல்லையே என்று கேட்கலாம். ஆனால் அதுதான் உண்மை. இந்த முறை அதை செய்தது சசிகலாவின் ஆடியோ ரிலீஸ் தான். எம்ஜிஆர் மறைவை அடுத்து அதிமுக இரண்டாக பிரிந்து இணைந்தது கூட உண்டு. ஆனால் வெளியிலிருந்து யாரும் அதை செய்யவில்லை. கட்சியின் தலைமைகளே விட்டு கொடுத்து இரு அணிகளும் இணைந்தன. ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பின் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் பதவியிலிருந்து இறங்கியது, தர்மயுத்தம் நடத்தியது என்று பிளவுகள் வந்தன. அது ஆர்கே நகர் தேர்தல் வரை நீடித்தது. எல்லாம் சசிகலா சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று சிறைக்கு சென்றது வரையில். அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியும் தர்மயுத்தம் நடத்திய ஓ பன்னீர்செல்வமும் இணைந்த அல்லது இணைக்கப்பட்ட பின்னர் கட்சியில் வெளிப்படையான பிளவு ஏற்படவில்லை. ஆர்கே நகர் தேர்தலில் ஏற்பட்ட பிளவு டிடிவி தினகரன் தலைமையில் தனி கட்சிக்கு வழியமைத்ததே தவிர கட்சி பிளவுண்டதாக அமையவில்லை. ஆளும் கட்சியாக இருந்த அதிமுகவில் பிளவு என்ற நிலையை ஏற்படாமல் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியும் துணை முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வமும் நீடித்தனர். எனினும் இரு தரப்பினரின் ஒற்றுமையில் அவ்வப்போது சந்தேகம் ஏற்படும் வகையில் நிகழ்வுகளும் ஏற்பட்டன. ஆட்சியில் ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு போதிய முக்கியத்துவம் தரப்படவில்லை என்பதை மறைமுகமாக வெளிப்படுத்தி அணிகள் இணைந்தன, மனங்கள் இணையவில்லை என்று பஞ்ச் டைலாக் பேசியவர் மாநிலங்களவை முன்னாள் உறுப்பினர் டாக்டர் வா மைத்ரேயன். மைத்ரேயன் கூறிவிட்டாலும் மற்றவர்கள் எங்க அப்பன் குதிருக்குள் இல்லை என்பதைப் போலத்தான் பேசுகிறார்கள். இரட்டை தலைமையை அதிமுகவின் அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொண்டதாக பிரகடனம் செய்தாலும் இல்லை என்பதும் அவ்வப்போது வெளிப்படுவதுண்டு. அதனால் ராஜன் செல்லப்பா இரட்டை தலைமைக்கு பதில் ஒற்றை தலைமை என்று குரல் எழுப்பினார். சட்டப்பேரவை தேர்தல் வந்தபோது யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை அறிவிக்க நேர்ந்தபோது இன்னொரு பிரிவு தலை தூக்கியது. இதை அறிவிப்பதற்கு இரவு பகல் என்று சில தினங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டன. இறுதியில் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் அதை ஓ பன்னீர்செல்வமே அறிவித்ததும் சுமூகமானது. ஓபிஎஸ் விட்டு கொடுத்ததால் கட்சியில் ஒன்றியம் நீடித்தது. ஆனால் தேர்தலில் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்து பிரதான எதிர்க்கட்சியானதால் மீண்டும் தலை தூக்கியது விரிசல். எதிர்க்கட்சி தலைவராக ஓபிஎஸ் அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதையும் எடப்பாடி பழனிசாமி சாதுரியமாக கைப்பற்றினார். ஓபிஎஸ் கையெழுத்து போட்டுவிட்டார். ஒற்றுமைக்கு வர இருந்த பாதிப்பு தற்காலிகமாக நீங்கியது. தற்போது ஒரு மாத காலமாக வி கே சசிகலாவின் நாடியோ கட்சியில் பிளவை ஏற்படுத்துமோ என்ற பேச்சு தொடங்கியது. ஆரம்பத்தில் அமமுக கட்சியினருடன் அவர் பேசுகிறார் என்று அதிமுக அலட்சியம் செய்தது. ஆனால் முன்னாள் அமைச்சர் ஆனந்தன், முன்னாள் எம்பி சின்னசாமி ஆகியோர் சசிகலாவுடன் பேசிய ஆடியோ வெளியானதால் ஓபிஎஸும் பேசுவாரோ என்று கேள்விக்குறி தோன்றியது. பல தரப்பினருடன் சசிகலா உரையாடியதன் ஆடியோவை முதலில் அலட்சியம் செய்த அதிமுகவினர் முன்னாள் அமைச்சர் என்று தலைவர்கள் மீது தொடர்பு வந்ததால் எங்கே கட்சி நம் கைவிட்டு போய்விடுமோ என்று கவலைப்பட ஆரம்பித்தனர். ஓதா குறைக்கு ஓபிஎஸ் தரப்பினரின் மௌனமும் இதற்கு வலுவூட்டியது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க ஓபிஎஸ்ஐ நேரில் சந்தித்தார் எடப்பாடி. சட்டப்பேரவையின் அதிமுக தலைவராக எடப்பாடி மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணைத் தலைவர், கொறடா, பொருளாளர் ஆகிய பதவிகளுக்கான அறிவிப்பு இல்லை. அதற்கான தேர்தல் கடந்த ஜூன் 14ஆம் தேதி நடத்தி ஓபிஎஸ் ஒரு வழியாக துணைத் தலைவர் ஆகிவிட்டார். இது இன்னொரு பிரிவு முயற்சியை தடுத்துவிட்டது. அதே சமயம் ஆடியோவில் சசிகலாவுடன் பேசிய அதிமுகவினரும் களை எடுக்கப்படுகின்றனர். எது எப்படியோ, சசிகலாவின் ஆடியோ ரிலீஸ் அதிமுகவில் ஏதோ ஒரு வகை ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த அம்மா வந்துடுவாங்களோ என்ற பயமும் பதற்றமும் அவர்களை ஒன்று சேர்த்துவிட்டன. சசிகலா வருவது கூட அவர்களை பெரிதும் பாதிக்காது. அவரை தொடர்ந்து மன்னார்குடி குடும்பம் வந்துவிடும் என்ற அச்சம்தான் முக்கியம். அதனால் அனைத்து தரப்பினரும் ஒரே குரலில் சசிகலாவை கட்சிக்குள் சேர்க்கக்கூடாது என்று குரல் எழுப்பினர். கட்சியை சரி செய்யலாம், எல்லோரையும் அரவணைக்கலாம் என்று ஆடியோவில் திரும்ப திரும்ப சசிகலா கூறி வருகிறார். அப்படி ஒரு பணியை கட்சிக்குள் வந்துதான் செய்ய வேண்டியதில்லை. இப்படி ஏதாவது பேசினாலே கூட போதும், சசிகலாவை எதிர்க்க வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியில் கட்சியில் உள்ளவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள். இதுதான் கடந்த காலங்களில் இருந்ததும் இப்போது நீடிப்பதும். ஒரு வகையில் சசிகலா அதிமுகவை ஒன்றுபடுத்தியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும்.
இது போன்ற முக்கிய செய்திகளை உடனடியாக தெரிந்து கொள்ள தேனி எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற ஒவ்வொரு செய்தியும் உங்க மொபைலுக்கு அப்பப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்துட்டே இருக்கும்.